ஹலோ ஜெய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் நினச்ச ஒரு விஷயம், என் கையில் இன்றைக்கி அந்த அவார்டை நான் வாங்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த அவார்டுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அவளோட ஸ்டடீஸ்க்காக நான் எடுத்து வச்சதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு கிடச்சிருச்சு. இது வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து ட்ரை பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆன ஒரு விஷயம். பட் ஆஃப்டர் ஜூலை வந்து உங்கள் சேனல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா திரும்பவும் என்னை நான் ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு கிராட்டிடியூட் ரைட்டிங்கை சின்சியராக ஸ்டில் இப்போ வரலும் எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் டேஸ்லேயும் நான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் 55x5 வந்து என்னோடய குழந்தைக்காக நான் இதை பண்ணேன். இந்த அவார்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம் எனக்கு கிடைக்கல அகெயின் செகண்ட் டைமும். ஸோ இப்போ ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் திரும்ப நீங்கள் சொல்வீங்க, நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க, கோ ஆன் பண்ணுங்கள், கிடைக்க வேண்டிய டைமில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னதையும் திரும்ப மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு 2x55x5 எழுதினேன். அகெயின் தென் கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டு ஓகே நல்ல நல்ல விதமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோடய இந்த அவார்டுக்காக என்னோடய கிராட்டிடியூட் ரைட்டிங்கில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாத ஒரு மொமெண்ட்டில் இப்போ இந்த அவார்ட் என் கையில் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த தருணம் வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப 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 ப்ரௌட் மதராக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஏஜில் என்னோடய குழந்தை இந்த அவார்டை வாங்கிட்டா. ஸோ இதே மாதிரியே அவன் இன்னும் நிறைய அவார்ட் வாங்கணும். ஸோ நான் நினச்ச மாதிரி அடுத்த கோலையும் நான் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கான்ஷியஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால சுற்றி நடக்கிற நிகழ்வை தான் ஃபஸ்ட்டு நம்புது. ஸோ அதுலேருந்து என்னை ஓவர் கம் பண்ண நான் ஸ்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக என்னோடய அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரியும் நான் உங்கள் சேனலில் போடணும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணுறேன். மீன்ஸ் இதெல்லாம் கூட நான் விஷுவலைஸ் பண்ணேன். உங்கள் சேனலில் நான் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்குறேன், என்னோடய பொண்ணு இந்த மாதிரி அவார்டு வாங்கிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணி என்னோடய லைஃப்பில் 3rd சக்ஸஸாக நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ சூன் அடுத்த அவார்ட், அடுத்த அவளோட அந்த என்னோடய ஜாப், அவளோட ஸ்கூல் எல்லாமே நான் நல்ல விதமாக பண்ணுவேன். ஒரு சிங்கிள் மதராக நான் இதை பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு இதுக்கு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும், என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும், என்னோடய தம்பியான ஜெய்கணேஷ் அவனுக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். அண்டு ரொம்ப 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 ஹாப்பி நீங்கள் இந்தளவுக்கு பாசிட்டிவாக எல்லாருக்கும் நல்லது நினச்சி மற்றவங்களுக்கும் சொல்லி உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் சீக்கிரம் அடுத்த ஸ்டேஜ், இதை விட நீங்கள் நினைக்கிறதும் உங்களுக்கு நல்ல விதமாக இந்த பிரபஞ்சமும் கடவுளும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் அதுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெய். இந்த வாய்ஸ் நோட் அண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெய், நீங்கள் சொன்ன இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனு ஃபாலோ பண்ணேன். நான் மட்டும் ஃபாலோ பண்ணது இல்லாமல் இப்போ என்னோடய அம்மா, என்னோடய குழந்தையையும் இந்த அவார்ட் நீ வாங்கிட்டேன்னு சொல்லு, சொல்லிட்டு தண்ணி குடி அப்படின்னு அவளை கீப் ஆன் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போது ஒரு எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவள் எப்போ தண்ணி குடித்தாலும், 4 வயசு, ஆனால் அவளும் குடிக்கிறப்ப இந்த அவார்ட் எனக்கு வாங்கிட்டேன், அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ இவ்வளோ பாசிட்டிவிட்டிஸ் இந்தளவுக்கு அவளும் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்டு என்னோடய அம்மாவோட ட்ரைனிங் அண்டு என்னோடய ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் தாண்டி என்னோடய தம்பியோட சப்போர்ட், இதை எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக உங்கள் சேனல் இருந்தது. அதை தாண்டி இந்த யூனிவர்ஸ் எனக்கு நல்ல வழி காமிச்சதுனால தான் உங்கள் சேனல் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலமாக எனக்கு இந்தளவுக்கு ஒரு நல்ல க்ரெடிட், ரொம்ப 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 இது ப்ரௌடான மொமெண்ட். இதை நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்து 2 வருஷம் கழித்து இன்றைக்கி அது என் கையில் இருக்குது. ஐ மீன்ஸ் ரிஜெக்ட் ஆகி எங்கே நான் ரிஜெக்ட் ஆனனோ அந்த இடத்துல எனக்கு திரும்ப இந்த அவார்டு வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் மனமார்ந்த நன்றிகள் சொல்கிறேன். தேங்க்யூ ஜெய்.